ஸ் வெ்கம் டு செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பெண் குழந்தைகள் சமூக முன்னேற்றம் டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்கப்போகிறோம் பெண் குழந்தைகளுக்காக எந்தெந்த முக்கியமான திட்டங்கள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்றதுனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து பத்து தொண்ணூத்தி எட்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்ட பிரிவு எதுனா இருபத்தி நாலாவது சட்டப்பிரிவு பிரிவு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையைப் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து இருபத்தி நாலாவது பிரிவு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் என்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுதுன்னா ஜூன் பன்னெண்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் வந்து ஜூன் பன்னெண்டு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு பெண்களுக்கு எதிரான சுரண்டலை ஒழிப்பதற்காக எந்த சட்ட விதி வந்து போடப்பட்டது ஆன்சர் வந்து சட்ட விதி இருபத்தி மூணு பெண்களுக்கு எதிரான சுரண்டலை ஒழிப்பதற்காக ஒழிப்பதை பற்றி எந்த பிரிவு வந்து குறிப்பிடுதுன்னா இருபத்தி மூணாவது பிரிவு ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் பிரிவு வந்து முப்பத்தி ஒன்பது எஃப் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது எஃப் பதினாலு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச ஆரம்ப கல்வி வழங்க கூறும் பிரிவு வந்து பிரிவு நாற்பத்தி அஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க பதினாலு வரை வயது வரை இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து ஆரம்ப கல்வி வழங்க கூறும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு நாற்பத்தி அஞ்சு குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா பதினைந்து வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யுது குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எத்தனை வயது வந்து உங்கள் லிமிட்டா வச்சுருக்காங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் வந்து எந்த ஒரு வேலையிலும் அமர்த்தக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த குழந்தை தொழிலாளர் சட்டம் கொண்டு வரப்பட்டது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நிறைவேற்றப்பட்டு மாற்றி அமைத்து ரெண்டாயிரத்தில் நடைமுறைப்படுத்தியது எதை ஆன்சர் இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் ஸோ இளம் வயதினர் வந்து குற்றம் செய்கிறாங்களே ஸோ அவங்களுக்கான இந்த நீதி சட்டம் வந்து எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டு எந்த ஆண்டு மாற்றியமைத்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரமாம் ஆண்டில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க போக்ஸோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ இதுவும் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற விஷயம் போக்ஸோ சட்டம் இந்த போக்ஸோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதில் நடைபெற்ற ஐநா சபையின் குழந்தை உரிமை மாநாட்டில் பிரிவு ஒன்று வந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் என்று குறிப்பிடுது ஸோ எந்த மாநாடு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதில் வந்து மாநாடு நடைபெறுது ஐநா சபையில் ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தை உரிமை மாநாட்டில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அனைவருமே வந்து குழந்தைகள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஐநா சபை மாநாட்டின் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபது ஆறு முதல் பதினாலு வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இந்த இது என்ன சொல்லுதுன்னா ஆறு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்க அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச கட்டாய கல்வி வழங்க வகை செய்யுது இந்த பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோல்ல பதினாலு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச ஆரம்ப கல்வி வழங்கும் சட்டப்பிரிவு நாற்பத்தி அஞ்சு இது இலவச கட்டாய கல்வி ஸோ ஆரம்ப கல்வி வர இலவச கட்டாய கல்வி வர இது வந்து இருபத்தி ஒன்று ஏ வந்து குறிப்பிடுது ஸோ ரெண்டையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பதினாறாவது கொஸ்டின் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதா ஐநா பாதுகாப்பு சபை எப்போது ஏற்றுக்கொண்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நான்காவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கு ஆன்சர் பெய்ஜிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்றது எத்தனையாவது மகளிர் மாநாடுனால் நாலாவது உலக மகளிர் மாநாடு யூனிஃபார்ம் அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐநா சபை மேம்பாட்டு நீதி மையம் எப்போது செயல்பாட்டுக்கு வந்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு யூனிஃபம் என்பது பெண்களுக்கான ஐநா சபை மேம்பாட்டு நீதி மையம் இதை வந்து எந்த ஆண்டு வந்து ஸ்டார் செயல்பாட்டிற்கு வந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த விதவை மறுமணச் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ விதவைகளும் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்குரிய திருமண வயதை வந்து இருபத்தி ஒன்று என்று மாற்றியிருக்கு ஸோ முன்னாடி வந்து நம்ம அக்பர் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வயதெல்லாம் ஆண்களுக்கு வந்து பதினாறு வயசு இருக்கணும் பெண்களுக்கு வந்து பதினாலு வயசு இருக்கணும் அப்படிலாம் வந்து திருமணத்திற்குரிய வயதை வந்து நிர்ணயம் செஞ்சுருப்பாரு ஸோ அவர் இங்கே பெண்களுக்கு இருபத்தி ஒரு வயது தான் வந்து திருமண வயது அப்படின்றத இந்த திருமண சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இதுக்கெல்லாம் பேசிக் வந்து அக்பர் ஸோ அதாவது இந்த ஏஜ் வந்து பிரிக்கிறாங்கல்ல இந்த வயசுல தான் கல்யாணம் செஞ்சிடணும் ஸோ அதுக்கு வந்து பேசிக் வந்து அக்பர் தான் அடுத்து தான் இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த வாரிசுரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் தங்களது பெற்றோர்களின் சொத்தில் உரிமை கோருவது பற்றி குறிப்பிடுது வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இப்டிசிங் சொல்லுவாங்களா ஸோ அந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்டது ஸோ இதன்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணமும் வந்து அளிக்கிறாங்க அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது பத்திரிகையில் செய்தித்தாள்கள்ல பெண்களை அநாகரிகமாக பேசுவதற்கு இந்த சட்டம் வந்து தடை செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க மகப்பேறு நலச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வன்கொடுமை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இந்த வன்கொடுமை என்பது இந்த கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் வந்து துன்பப்படுத்துறதுல வந்து பாதுகாக்குது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் ஸோ அதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் ரெண்டாயிரத்தி ஏழு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பனிரெண்டு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தும் மரண தண்டனை வழங்கும் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் அதாவது தமிழ்நாடு திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இதன் மூலம் வந்து மூதாதையாரின் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது இரு பாலினருக்கும் சமவேளைக்கு சம ஊதியம் கூறும் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஐநா பொதுப்பேரவையின் தலைவராக நியமிக்கப்பட்ட இந்திய விஜயலட்சுமி பண்டிட் ஸோ இவங்க தான் முதல் இந்திய பெண்மணி ஐநா சபையில் அந்த தலைவராக ஐநா பொது சபையின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி விஜயலட்சுமி பண்டிட் சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் எட்டு குடும்ப நல நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு சென்னை சட்டமன்றத்தில் முதலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயிலுக்கு பெண்கள் அர்ப்பணி அர்ப்பணிக்கப்படுவதை தடுத்து தடுப்பது என்னும் மசோதாவை எப்போது அறிமுகப்படுத்தினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மதராசி தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விதவைகள் மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சாரதா சட்டம் சாரதா சட்டம் என்பது பெண் குழந்தைகளுக்கு திருமண தடை செய்யப்பட்ட சட்டம் செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு தொட்டில் குழந்தைகள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அதிகமாக பெண் சிசு கொலை நடக்கிறனால தான் வந்து இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது முதன் முதல்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சுயம் சதா என்ற திட்டம் பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலம் பொருளாதார வளர்ச்சி அடைய உதவி செய்தல் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பெண்களுக்காக போடப்பட்ட முக்கிய சட்டங்கள் அடிக்கடி வந்து நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகள் சமூக முன்னேற்றத்தில் இருக்க முக்கியமான வருடங்கள் முக்கிய சட்டங்கள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வாட்ச் பண்ணி